மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அனந்தகுமார் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 59. தற்பொழுது கிடைத்த செய்தி, அவர் உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த அனந்தகுமார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். தற்பொழுது உடல்நலக்குறைவால் அவர் காலமாகி இருக்கிறார். மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அனந்தகுமார் புற்றுநோயால் சிகிச்சை பெற்று வந்திருந்தார். சற்று முன்னர் அவர் உயிரிழந்திருக்கிறார். இது பற்றி மேலதிக தகவலோடு காத்திருக்கிறார் செய்தியர் சுசித்ரா, அவரிடம் கேட்கலாம். சுசித்ரா, அனந்தகுமார் அரசியல் பயணம் குறித்து சொல்லுங்க. மத்திய அமைச்சர், அதாவது கர்நாடகாவிலிருந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அனந்தகுமார் அவர்கள் தற்பொழுது பல மாதங்களுக்கான சிகிச்சை பலனின்றி தற்பொழுது உயிரிழந்திருக்கிறார்கள். கர்நாடகாவிலிருந்து பாஜகவினுடைய ஒரு முக்கிய தலைவராக அனந்தகுமார் அவர்கள் வந்து பார்க்கப்படுகிறார். பல்வேறு விவகாரங்களிலும், அதாவது பார்லிமெண்ட், அதாவது நாடாளுமன்ற விவகாரங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் வந்து அவருடைய அந்த அமைச்சர் பணி என்பது வந்து குறிப்பிடத்தக்க வகையில் பார்க்கப்பட்டு வருகிறது. கடந்த கிட்டத்தட்ட 8 மாதங்களுக்கு மேலாக அவர் வந்து பணியிலிருந்து சற்று ஒதுங்கி இருந்து இந்த புற்றுநோய்க்கான சிகிச்சையை வந்து அவர் எடுத்திருந்தார். அது கடந்த 3, அதாவது கடந்த 3 அல்லது 4 வாரங்களாக உடல்நிலை வந்து மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்று சொல்லப்பட்டு வந்த நிலையில தற்பொழுது அனந்தகுமார் அவர்கள் வந்து இறந்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சராகவும் பாஜகவினுடைய கர்நாடகாவில் ஒரு வெற்றிக்கு வந்து ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்திருக்கிறாரு. அது தவிர இதற்கு முன்னராக, அதாவது ஏற்கனவே மோடி அவர்கள் வந்து அவர்களுடைய தலைமையில பல்வேறு கமிட்டி உள்ளிட்ட மத்திய சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் அனந்தகுமார் காலமாக இருக்கிறார். புற்றுநோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பெங்களூருவில் அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. இது பற்றின விரிவான தகவலை செய்தியாளர் சுசித்ரா வழங்கிக்கிட்டோம். சுசித்ரா, உங்கள் தகவலுக்கு நன்றி.